வெல்கம் டு மை ரெசிபிஸ். நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது தக்காளி சாம்பாருங்க. வெறும் தக்காளி மட்டும் கட் பண்ணி சாம்பார். எவ்வளோ பருப்பு வேணுமோ அந்த அளவுக்கு பருப்பு வேக வச்சு எடுத்துட்டேன். அதில் எந்த அளவுக்கு தக்காளி வேணுமோ, நான் ஒரு மூணு தக்காளி போட்டிருக்கேன் குட்டி குட்டியாக. அப்புறம் உப்பு போட்டுட்டேன். புளி, புளியை கரைச்சி எவ்வளோ புளி வேணுமோ அந்த அளவுக்கு புளியும் போட்டுட்டேங்க. கொஞ்சம் இது திக்காகவே இருக்கட்டும். ஏன் அப்படின்னா இது கொதிக்க ஆரம்பித்து அந்த தக்காளி வெந்து தண்ணி விடும். வெறும் தக்காளியில் சாம்பார் வச்சா நல்லா இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. அவங்களுக்கோசரம் இந்த ரெசிபி போட்டிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த தக்காளி சாம்பார். இது வந்து இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, அரிசி, உப்புமா, அதுபோல் எல்லா வித டிஃபன் ஐட்டத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்துக்கும் நெய் போட்டு சாப்பிடலாம், பருப்பு சாதத்துக்கு தொட்டுக்கலாம். பருப்பு பொடி சாதம் இருக்குது பார்த்தீங்களா, பருப்பு பொடி அந்த சாதத்துக்கு இது தொட்டுட்டு சாப்பிடலாம். இப்போ இதில் நம்ம இன்னும் காரத்துக்கு குழம்பு மிளகாய்த்தூள், சாம்பார் மிளகாய்த்தூள், அந்த புளிப்பு தகுந்த மாதிரி காரம். தக்காளி சாம்பாரில் ஏன் புளி ஊற்றுறீங்கன்னு கேட்பாங்க. அது ஊற்றுனா தாங்க டேஸ்ட் இருக்கும். அதே மாதிரி ஒரு பிஞ்ச் வெல்லம் போட்டு இதை நல்லா கலந்து அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சு கடுகு தளிச்சு கொட்டுறது தான். கருவேப்பில கொத்தமல்லி போடணுங்க. பார்க்கவும் நல்லாயிருக்கும் இந்த தக்காளி சாம்பார். நீங்கள் மார்னிங் செஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டிஃபனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், மதியத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு சாம்பார். எந்த காயும் வீட்டில் இல்லை அப்படின்னும் போது இந்த தக்காளி சாம்பார் கை கொடுக்கும். ஒரு கெஸ்டே வராங்க அப்படின்னா காய் வேக வைக்க வேண்டிய வேலையே கிடையாதுங்க. இதில் போட்டு கொதிக்கும் போது இந்த தக்காளி வெந்து போயிடும். இது கொதிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் தாளித்து கொட்டும் போது காட்டுறேன். இன்றைக்கி நான் இதுக்கு வந்து அரிசி உப்புமாக்கு சைட் டிஷ்ஷாக இதை பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனுடைய காம்பினேஷன். வெங்காயம் தக்காளி போட்டு தான் நாங்கள் செய்வோம் அப்படின்றவங்க, நீங்கள் வேணால் இதில் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி போட்டுக்கலாம். ஆனால் வெறும் தக்காளியில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் சூப்பரான ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி கருவேப்பில போட்டாச்சு, தாளிச்சாச்சு. இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணுங்க. ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காக இருக்க வேண்டாம். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டு காம்பினேஷனாக நாங்கள் பண்ணியிருக்கிறது அரிசி உப்புமா. அரிசி உப்புமா இது மாதிரி பித்தளை பாத்திரம் இல்லை இயம்பூசி இருக்கும், இதிலெல்லாம் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரெடிஷ்னல் முறை. என்னுடைய சேனலில் என்னுடைய லிங்க்கெல்லாம் இருக்குது எப்படி செய்கிறதுன்னுட்டு. அரிசி உப்புமா, அரிசி நெய் உப்புமா எப்படி வேணால் இது பேர் வச்சுக்கலாம். இதுக்கு இந்த சாம்பார் அப்புறம் ரசம் அதெல்லாம் போட்டு சாப்பிட்டா இந்த அரிசி உப்புமா சூப்பராக இருக்கும். டேஸ்டியான இந்த தக்காளி சாம்பாரை நீங்கள் எல்லா டிஃபனுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.